வியூவர்ஸ், வெல்கம் டு ஆம்பியன்ஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எக் ஃப்ரைட் ரைஸ் ஈஸியா எப்படி பண்றதுன்னு பாக்குறோம். சோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கிறேன். அடுப்புல வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எக்கை வந்து ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். சோ அதுக்காக ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். சோ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எக்கு உடச்சு அதுல விட்டுக்கலாம். நான் இங்க 4 எக்கு எடுத்துக்கிறேன். ஒரு ஒரு எக்காக உடச்சு விட்டுக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சமாக சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். எக்குக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பொடியா எல்லாம் நம்ம ஸ்கிராம்பிள் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் திரி திரியா இருக்கலாம், அதுக்காக கொஞ்சம் விட்டு விட்டு கிளறலாம். அப்பதான் நமக்கு கொஞ்சம் ஒரு திரி திரியா கிடைக்கும். இல்லைன்னா ரொம்ப பொடி பொடியா போயிடுச்சுன்னா அது நமக்கு எக்கோட பீஸ் கிடைக்காது கடிக்கிறதுக்கு. ஓகே, நல்ல ஸ்கிராம்பிள் ஆகட்டும். அப்படியே கொஞ்சம் பெப்பர் போட்டு கொடுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் போட்டுக்கலாம். ஸோ மெயினாக இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கு ஒரு 4 எக்கு தேவை, அப்புறமா கொஞ்சமாக கேரட் தேவை, அப்புறமா கேப்சிகம், ஒரு பெரிய கேப்சிகம்னா பாதி கேப்சிகம், சின்ன சின்ன கேப்சிகம்னா ஒரு கேப்சிகம். ஸோ இது அப்புறமா கேபேஜ், அப்புறமா பீன்ஸ். ஸோ வெஜிடபிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க விருப்பம் தான், ஆப்ஷனல் தான். ஸோ எனக்கு கேப்சிகம் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் கேப்சிகம் தவிர்த்துக்கலாம். ஸோ இல்லை எனக்கு பீன்ஸ் பிடிக்காது அப்படின்னா பீன்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அவங்கவுங்க விருப்பம். ஸோ இப்போ எக்கு ஓரளவு ஸ்கிராம்பிள் ஆகிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆகட்டும். கீ எதுவும் சேர்க்கல, நான் இங்க சேர்த்துக்கிறது ஆயில் தான், வெஜிடபிள் ஆயில். ஓகே, இப்ப எக் நம்ம தனியா எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதே பேனில் நம்ம ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆயில், சாரி டீஸ்பூன், 4 டீஸ்பூன் ஆயில். ஆயில் காஞ்சதும் இதில் ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சமாக, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக். ஜிஞ்சர் கார்லிக் ரா ஸ்மெல் போனதும் அதில் வந்து நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கிற கேரட், கேரட் கூட அழகு வந்து கேரட் ரொம்ப வெஜிடபிள் விரும்புகிறவங்கன்னா அதிகமாக சேர்க்கலாம், இல்லை இன்னும் வெஜிடபிள் கம்மியாக போதும் அப்படிங்கிறவங்க கம்மியாக சேர்த்துக்கலாம். ஓகே, கேரட் ஓரளவு வதங்கி வந்ததும் பீன்ஸ் போட்டுக்கலாம், கேப்சிகம் கடைசியாக சேர்த்துக்கலாம். நான் இங்கே எனக்கு எடுத்துக்கிற வெஜிடபிள் கேரட், பீன்ஸு, அப்புறமா கேப்சிகம். நான் எனக்கு கேபேஜ் சேர்க்கலை. ஓகே, இது ஓரளவு வதங்கட்டும் காய். ஸோ இதுக்கு மெயினாக தேவையான பொருட்கள் பார்த்தோம்னா, எக்கு 4 எக்கை ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சுக்கணும், அப்புறமா ஆயில் தேவை, அப்புறமா கொஞ்சமாக கேரட், பீன்ஸு, கேப்சிகம். வெஜிடபிள் ஆப்ஷனல், இன்னும் நீங்கள் வேணும்னா கோஸ் கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா நம்ம ரைஸ், ரைஸ் வந்து எப்படின்னா, நான் இங்கே ஒரு 2 கைப்பிடி அளவு ரைஸ் எடுத்துருக்கிறேன்.
இத வந்து தண்ணி நல்லா பாயில் ஆனதும் அதுல வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கொஞ்சமா சால்ட் போட்டு இதை வேக வைக்கணும். வேக வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நீங்க போட்டு வைக்கணும். இது வேக வச்ச ரைஸ், பாஸ்மதி ரைஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி விட்டீங்கன்னா உங்களுக்கு உதிரி உதிரியா கிடைக்கும். ஸோ உதிரி உதிரியா இது ஒரு 90% வெந்திருக்கு. இந்த ரைஸ் வெந்திருக்கு பட் நல்லா குழையல. ஸோ இது 90% வெந்திருக்கு. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்ச ரைஸ் வேணும். அப்புறமா சில்லி சாஸ், சில்லி சாஸ், அப்புறமா டொமேட்டோ சாஸ், அப்புறமா பெப்பர், இது இவ்வளவும் இதுக்கு தேவையான பொருட்கள். ஓகே, ஓரளவு கேரட் வதங்கிடுச்சு. ஈஸியா மார்னிங் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புறதுக்கு வசதியா இருக்கும். இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஓகே. இனி கேப்சிகம் நம்ம சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், எக்கு, பாஸ்மதி ரைஸ் இருந்துச்சுன்னா ஈஸியா ஒரு டிஃபன் லஞ்சு, டிஃபனுக்கு ஒரு சாரி ஒரு லஞ்சுக்கு நம்ம ஈஸியா இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். வெரி சிம்பிள். ஜஸ்ட் பாஸ்மதி ரைஸை வேக வைக்கிறோம், ஆயில் விடுறோம், வெஜிடபிளை வதக்குறோம், எக்கை ஸ்கிராம்பிள் பண்ணி எடுத்து வைக்கிறோம், எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்றோம். அவ்வளவுதான் ப்ரொசீஜர். ஸோ வெரி சிம்பிள் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ஓகே, கொஞ்சம் வதங்கட்டும், ரா ஸ்மெல் போறது வரைக்கும் வதங்கட்டும். ரொம்ப எல்லாம் காய் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கொஞ்சமாக வதங்கட்டும். ஒரு 50% ஒரு 60% வதங்கினா போதும். ஓகே, நம்ம இப்ப சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். ஒன்றரை டீஸ்பூன் சில்லி சாஸ், அதே மாதிரி டொமேட்டோ சாஸும் 1/2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறமா கொஞ்சமா பெப்பர், அப்புறமா நம்ம எக்குக்கு சால்ட் போட்டிருக்கிறோம், ரைஸுக்கு சால்ட் போட்டிருக்கிறோம். ஸோ காய்க்கு கொஞ்சமா சால்ட்டு போட்டா போதும், கொஞ்சமா. ஓகே, இப்ப நம்ம ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருக்கிற எக்கு போட்டுக்கலாம். அப்புறமா ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரைஸ். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அருமையான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் மை சேனல், அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி விடுங்க. அப்போதான் நான் அப்லோட் பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.